ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாலக்கில் எப்படி வந்து அவியல் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து மலபார் அவியல் மாதிரி மோர் இல்லாத அவியல் ஆனாக்க, ஓகேவா? இது வந்து எந்த கீரை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். மணத்தக்காளி கீரை, முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை எதில் வேணாலும் பண்ணலாம், ஓகேவா? இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகா, சீரகம். அவியலுக்கு இதை அரைச்சி விடுவோம், கரெக்டா? ஸோ இதுதான். சில பேர் ரெண்டு வத்த மிளகா கூட வச்சுப்பா, பட் அவியலுக்கு இது தான் நல்லாயிருக்கும். தேங்காய் சீரகம் பச்சை மிளகா தான். சில பேர் ரெட் சில்லி வச்சுப்பா, இஞ்சி வச்சுப்பா. நீங்கள் வேணால் வேரியேஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணலாமே தவிர்த்து பேசிக்காக இது தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம், பார்த்துக்கோங்க. இதுவாக இருக்குது, வர வரன்னு அரைச்சிடுத்து. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம கீரையில் தான் விட போகிறோம், அதனால் தண்ணி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எப்பயுமே ஃபெயிலியர் ஆகாத நல்ல டேஸ்டி ஃபுட் இது. இந்த மூணும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் வாசனை, ஓகேவா? நம்ம வந்து மொத்தமாக இதில் கூட போட்டு அவியல் பண்ணோம் இல்லையா, எல்லா கறிக்காயும் போட்டு அதுக்கும் பேஸ் இது தான், தேங்காய் சீரகம் பச்சை மிளகா தான். இதை நம்ம வதக்கெல்லாம் வேணால் பச்சையை அப்படியே அரைச்சிக்கிறோம். ஸோ அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி. நம்ம சட்னிலாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நர நரன்னு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அரைச்சிட்டா போதும். ஸோ இப்போ வானலியில் இல்லை உருளியில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இங்கே ரொம்ப சில்லு நல்ல தேங்காய் எண்ணெய் அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிருக்கு, நீ மாதிரி தேங்காய் எண்ணெயிலே தாளிச்சுடலாம், ஓகேவா? தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு மூணு எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும், அதை எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பெருங்காயம் போடக்கூடாது, ஓகேவா? ஏன் வச்சுக்கோங்க, பெருங்காயம் போட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடும். இதில் வந்து இந்த சைட் குக்கரில் வந்து நான் கீரையும் பாலக்கும் பருப்பும் போட்டிருக்கேன், பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதுலேயும் நீங்கள் வேரியேஷன்ஸ் காட்ட, ஒரு தடவை துவரம் பருப்பு, ஒரு தடவை பைத்தம்பருப்பு மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா கூட்டு வந்து வேறு வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம எதுவும் வெஜிடேரியன்ஸ் தானே, மாற்றி மாற்றி இதெல்லாம் தானே சாப்பிட்றோம். ஸோ பருப்பில் தான் நீங்கள் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும். நான் இன்றைக்கி வந்து பருப்பும் பைத்தம்பருப்பும் பாலக்கும் வேக வச்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதை எடுத்து இதில் அப்படியே கொட்ட வேண்டியது தான். இந்த திருமாறினதும் பருப்பும் கீரையும் கலந்துட்டு அப்படியே இதில் கொட்டிடுங்க ஸ்ட்ரைட்டாக. அவ்வளோதான். அப்புறம் கீரை இந்த பாத்திரத்தை அலம்பி கொட்டிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சதையும் எடுத்து இதில் கொட்டிடலாம். இந்த விழுதியும் இதில் போட்டுடுங்க அப்படி கண்டினியூஸாக. இது வந்து வதக்க வேணாம்னு சொன்னேன் இல்லையா, பச்சையாகவே தான் போடணும், போட்டுக்கோங்க. அந்த அலம்பின ஜலமும் மிக்சி அலம்பின ஜலமும் கொஞ்சமாக விட்டுக்கலாம் இதில். உங்களுக்கு கீரை எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சாதம் சாப்பிட போகிறோன்னா கொஞ்சம் திக்காக இல்லாமல் தண்ணாக இருந்தால் ஈஸியாக இருக்கும், அப்போ அப்படி பண்ணிக்கலாம். இல்லை சப்பாத்திக்கு தொடுக்கிறது கூட இதை மாதிரி பண்ணால் அப்போ நீங்கள் கொஞ்சம் கெட்டியமாக வச்சுக்கலாம். ஸோ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி பார்த்து விட்டுக்கோங்க, சரியா? அடுத்தது உப்பு போட்டுக்கோங்க. கீரை எப்பயும் உப்பு தாங்காது, அதனால் முதலே போட்டுறாதீங்க. அது கொஞ்சம் குறையட்டும், கொஞ்சம் உடனே பார்த்துட்டு போட்டுக்கோங்க, டக்குன்னு கரிச்சிரும். இளசாக இருக்க வச்சுக்கோங்க. ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. அவ்வளோதான், நல்லா கொதிச்சதும் இறக்கிட வேண்டியது தான். இது நல்லா கொதிச்சு எடுத்து இப்போது ரெண்டே ரெண்டு பச்சை கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். இல்லை நீங்கள் காய வச்ச கருவேப்பிலை இருந்தால் கூட போடலாம். நல்லா தட தட கொதிச்சு பார்த்தீங்கல்ல, பச்சை கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம், ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. ஸோ பாலக் அவியல் ரெடி. இதுக்கு வந்து சாதத்தில் கலந்து சாப்பிட வேண்டியதுதான் டைரெக்டாக. அப்பால் அப்பளா வத்தல் ஏதாவது பொறிச்சு வச்சுக்கலாம், இல்லை ரசத்தோடு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. பாய்.